இன்றைய உர தட்டுப்பாடு நாளைய உணவு தட்டுப்பாட்டுக்கு வித்திடம். G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. G20 மாநாடு, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரதமர் மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. இந்தியாவுடனான அமெரிக்காவின் கண்ணியமிக்க உறவு பாகிஸ்தானுடனும் வேண்டும், இம்ரான் கான். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு கொரோனா தொற்று உறுதி. ஆசிய மாநாட்டை நடத்திய கம்போடிய பிரதமருக்கு கொரோனா பாதிப்பு. ரஷ்யாவுக்கு எதிராக 5 போர் கப்பல்களை உருவாக்கும் பிரித்தானியா. IPL 2023 சென்னை மும்பை அணிகள் தக்க வைத்த மற்றும் விடுவித்த வீரர்களின் முழு விவரம். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் அச்சுறுத்தலை தொடர்ந்து இங்கிலாந்தின் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் சுமார் 4.9 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் 5 போர் கப்பல்களை உருவாக்க உள்ளதாக அந்த நாட்டின் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யாவின் தொடர் அச்சுறுத்தலால் இங்கிலாந்து மற்றும் நட்பு நாடுகளை பாதுகாக்க அடுத்த தலைமுறை போர்க்கப்பல்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே 3 போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்ற நிலையில் வருகின்ற 2030 மத்தியில் மொத்தமாக 8 போர்க்கப்பல்களின் கட்டுமான பணியும் முடிவடையும் என ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். எகிப்தில் நடந்த பருவநிலை மாநாட்டில் பங்கேற்ற அவர் அங்கிருந்து தனது மூத்த சகோதரர் நவாஸ் ஷெரீஃபை சந்திக்க லண்டனுக்கு சென்று அங்கிருந்து பாகிஸ்தான் திரும்பிய மறுநாள் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக பிரதமர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தொழில்நுட்பத்துறை மந்திரி மரியம் அவுரங்கசீப் தெரிவித்துள்ளார். 3வது முறையாக பிரதமருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. முன்னதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி மற்றும் 2020 ஜூன் மாதத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெறுகின்ற G20 உச்சி மாநாட்டுக்கு சென்றுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இன்று முக்கிய சந்திப்பை நடத்தினர். இந்த சந்திப்பு குறித்து வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி கூறியதாவது, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருவரும் இருதரப்பு ஒத்துழைப்பை ஆய்வு செய்தனர். இந்த சந்திப்பின் போது பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இருதரப்பு மூலோபாய கூட்டுறவை வலுவாக்குதல், குவாட் கூட்டமைப்பில் நெருங்கிய ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு போன்ற எதிர்காலம் சார்ந்த துறைகளில் மேம்படுத்தப்பட்ட இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். இந்தியா அமெரிக்கா கூட்டாண்மையை வலுப்படுத்த அமெரிக்க அதிபர் பைடனின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோவை சந்தித்தனர். G20 தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கவுள்ள நிலையில் வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்தப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெறுகின்ற G20 மாநாட்டில் பங்கேற்க கம்போடிய பிரதமர் ஹன் சென் புறப்பட்டு சென்றுள்ளார். அவருக்கு நேற்று மாலை கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. இதன் முடிவுகள் வெளிவந்துள்ளன. அதில் கம்போடிய பிரதமருக்கு கொரோனா பாதிப்பு இன்று உறுதி செய்யப்பட்டது. சமீபத்தில் கம்போடியாவின் நாம்பென் நகரில் நடந்த ஆசிய மாநாட்டில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகளுடன் 8 தெற்காசிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். அவர்கள் கம்போடிய பிரதமர் ஹன் சென்னுடன் முகக்கவசம் இன்றி ஒன்றாக சந்தித்துக் கொண்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்நிலையில் கம்போடிய பிரதமர் சென்னுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. இதனை தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வெளியிட்ட ஷென், அன்புக்குரிய சக நாட்டு தலைவர்களே, இந்தோனேஷியாவின் G20 மாநாட்டில் பங்கேற்க வந்தபோது கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. ஆனால் எந்த அறிகுறிகளும் எனக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் பாலிக்க வருவதற்கு முன் பரிசோதனை செய்து அதில் கொரோனா தொற்று இல்லை என முடிவு வந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த தொற்று தற்போது எப்படி ஏற்பட்டது என உறுதியாக எனக்கு தெரியவில்லை. நேற்று மாலை பரிசோதனை செய்து அதன் முடிவில் இன்று காலை இந்தோனேஷிய அதிகாரிகள் தொற்றை உறுதி செய்துள்ளனர். நான் பாலிக்கு காலதாமதத்துடன் வந்தது ஒரு வகையில் அதிர்ஷ்டம். அதனால் பிற தலைவர்களுடன் இரவு உணவு சாப்பிட முடியாமல் போய்விட்டது என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கம்போடிய அரசு குழு சொந்த நாட்டுக்கு இன்று திரும்ப உள்ளனர். இதனால் சீன அதிபர் ஜின்பிங், பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனுடனான இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ள சந்திப்பை ஷென் தவிர்க்கக்கூடும்.
G20 மாநாட்டில் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்த அமர்வில் பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஆகிய பல தலைவர்கள் அதில் பங்கேற்றனர். பிரதமர் மோடி ஆற்றிய உரையில் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து தனது 1.3 மில்லியன் மக்களுக்கு உணவு பாதுகாப்பை இந்தியா உறுதி செய்தது. அதே நேரத்தில் பல்வேறு நாடுகளுக்கு உணவு தானியங்களும் விநியோகிக்கப்பட்டன. இன்றைய உர தட்டுப்பாடுதான் நாளைய உணவு தட்டுப்பாட்டுக்கு வித்திடும். இது நடக்கும் போது இதற்கான தீர்வு உலக நாடுகளிடம் இருக்காது. உரம் மற்றும் உணவு தானியங்களின் விநியோக சங்கிலியை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கான பரஸ்பர ஒப்பந்தத்தை நாம் மேம்படுத்த வேண்டும். நிலையான உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவில் இயற்கை விவசாயத்தை நாங்கள் ஊக்குவிப்பதோடு சிறு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து மிக்க மற்றும் பாரம்பரிய உணவு தானியங்களையும் மக்களிடையே மீண்டும் பிரபலப்படுத்துகின்றோம். உலகளாவிய ஊட்டச்சத்து குறைபாடு, பசி ஆகிய பிரச்சினைகளுக்கு சிறுதானிய தீர்வாக அமையலாம். சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அடுத்த வருடம் மிகுந்த உற்சாகத்தோடு நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். உலக அளவில் மிக வேகமாக வளர்கின்ற பொருளாதாரமாக விளங்குகின்ற இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு சர்வதேச வளர்ச்சிக்கு முக்கியம். எரிசக்தி சந்தையில் ஆற்றல் மற்றும் நிலைத்தன்மையின் விநியோகத்திற்கு எந்த கட்டுப்பாடுகளையும் நாம் ஊக்குவிக்கக்கூடாது. தூய்மையான எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் என்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளது. இவ்வாறு பிரதமர் மோடி தெரிவித்தார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இங்கிலாந்திலிருந்து வெளிவருகின்ற ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவுடன் இந்தியா மிக கண்ணியம் வாய்ந்த உறவை கொண்டுள்ளது. இதுபோன்று அமெரிக்காவின் கண்ணியமிக்க உறவு பாகிஸ்தான் நாட்டுடனும் இருக்க வேண்டும் என அடிப்படையிலேயே நான் விரும்புகின்றேன் என்று பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பிரதமர் பதவியிலிருந்து தன்னை வெளியேற்ற திட்டமிட்டது என ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இம்ரான்கான் கூறிய நிலையில் அவர் தற்போது இதனை தெரிவித்தார். உக்ரைனுடனான போரின் போதும் ரஷ்ய எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளது. இந்த சூழலில் தனது மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இறக்குமதி செய்யாமல் இருக்க முடியாது என அமெரிக்காவுக்கு இந்தியா பதில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் பாகிஸ்தானும் நட்புறவுடன் இருக்க விரும்புகின்றது. ஆனால் பாகிஸ்தானும் முடியாது என கூறக்கூடிய தருணங்கள் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் நிதி மந்திரி இஷாக் தார் சமீபத்தில் துபாயில் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசும்போது பாகிஸ்தானில் எரிபொருள் நெருக்கடியான சூழல் தற்போது காணப்படுகிறது. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து குறைவான விலையில் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் தன்னுடைய விருப்பத்தினை பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி முன்பே ரஷ்யாவிடம் தெரிவித்துவிட்டது. ரஷ்யாவின் எண்ணெயை நாங்கள் வாங்குவது பற்றி அமெரிக்க அதிகாரிகளிடம் முன்பே தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அமெரிக்கா அதனை தடுக்க முடியாது. ஏனென்றால் பாகிஸ்தானின் அண்டை நாடான இந்தியாவும் ரஷ்ய எண்ணெயை வாங்குகிறது. அதன்படி எங்களுடைய அமைச்சகமும் ரஷ்ய எண்ணெய் வாங்கும். அதற்கான முக்கிய நடவடிக்கைகளை வருகின்ற மாதங்களில் அரசு மேற்கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, சீனா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துடனும் பாகிஸ்தான் நிதி சார்ந்த வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது என்றும் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் முடிவடைந்த சூழலில் IPL தொடர் மீது ரசிகர்களின் கவனம் திரும்பியுள்ளது. ஏனென்றால் அடுத்த ஆண்டு IPL தொடருக்கான ஏலம் December 23 நடைபெறும் என BCCI அறிவித்துள்ளது. கேரளா மாநிலம் கொச்சியில் இந்த ஏலமானது நடைபெறுகிறது. இந்த மினி ஏலத்துக்காக அனைத்து அணிகளும் தாங்கள் தக்க வைக்கப் போகின்ற வீரர்களின் பட்டியலை இன்றைக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் வீரர்களை தக்க வைப்பதற்கான காலக்கெடு இன்று மாலையுடன் முடிவடைந்துள்ளதால் ஒவ்வொரு அணிகளும் தாங்கள் தக்க வைத்த வீரர்களின் பட்டியலை வரிசையாக வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் தாங்கள் விடுவித்த மற்றும் தக்க வைத்த வீரர்களின் அதிகாரபூர்வ பட்டியலை வெளியிட்டுள்ளது. மும்பை இந்தியன்ஸ் தக்க வைத்த வீரர்கள் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், டவல் ஃப்ரீவிஸ், திலக் வர்மா, டிரிஸ்டன் ஸ்டாப்ஸ், ரமன்தீப் சிங், டிம் டேவிட், ஜஸ்பிரீத் பும்ரா, ஜோஃப்ரா ஆச்சர், ஹிருத்திக் ஷோக்கின், குமார் கார்த்திகேய சிங், ஜேசன் அர்ஜுன் டெண்டுல்கர், அர்ஷத் கான், ஆகாஷ் மத்வால். இந்த அணியில் விடுவிக்கப்பட்ட வீரர்கள் கெய்ரோன், அன்மோல் பிரீத், ஆரியன் ஜூயல், பசில் தம்பி, டேனியல் சாம்ஸ், பேபியன் ஆலன், ஜே தேவ், மயங்க்
அதோடு முருகன், அஸ்வின், ராகுல் புத்தி, ரிலே மெரித், சஞ்சய் யாதவ், டைமல் மில்ஸ். சென்னை அணியில் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் மகேந்திர சிங் தோனி, ரவீந்திர ஜடேஜா, டெவன் கான்வே, மொயின் அலி, ருத்ராஜ் அதோடு சிவம் துபே, அம்பதி ராயுடு, ட்வைன் மகேஷ் தீக்ஷனா, பிரசாந்த் சோலங்கி, தீபக் ஷாகர், முகேஷ் சௌத்ரி, சிமர்ஜித் சிங், துஷார் தேஸ்பண்டே, துஷார் தேஸ்பண்ட், மிச்சேல் சாண்ட்னர், மதீஷா பதிரன, சுப்ரான்சோ சேனாதிபதி. சென்னை சூப்பர் கிங்ஸ் விடுவிக்கப்பட்ட வீரர்கள் டுவைன் பிராவோ, அடம் மில்னே, கிறிஸ் ஜார்டான், என் ஜெகதீசன், சேஹரி நிஷாந்த், கே பகத் வர்மா, கே எம் ஆஷிப், ரபின் உத்தப்பா.